ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் குளிக்கிறதை பற்றி பேச போகிறோம். இது நாங்கள் இந்த எபிசோட் தொடங்கின காலம் ஆரம்பத்தில் நல்ல நேரம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப நேரத்தில் நாங்கள் பேசி வந்த விஷயம் இது. முதல்ல குளிக்கிறது எப்படி, குடித்த உடனே என்ன செய்யணும், எங்களுடைய உடம்பில் எப்பவும் ரெண்டு தேவிகள் எங்களுடைய உடம்பில் இருப்பினம். அதில் வந்து முகத்தில் ஒரு தேவியும் முதுகுலினுடைய ஒரு தெய்வீக சக்திகளும் எங்களுக்குள்ளே இருக்குது. குளிக்கக்குள்ள தண்ணி எப்போ எங்களோட உடம்புல ஊற்றின உடனே அந்த மூதேவியும் அந்த ஸ்ரீதேவியும் எங்களை விட்டு விலகி இருவினம். அதுக்கு பிறகு ஈரம் எப்போ போகுதோ அப்போ ஒட்டுறத்துக்கு பார்த்து கொண்டு இருப்போம். அதனால தான் நாங்கள் சொல்கிறது, குளித்தோன்னு முதல்ல முதுகை துடைக்கணும். முதுகை துடைச்சிங்களா இருந்தால் முதுகில் வந்து மூதேவி ஒட்டிக்கொள்ளும். பிறகு முகத்தை துடைக்க வேண்டும். அதுக்கு பிறகு முகத்தில் ஸ்ரீதேவி என்று சொல்கிற லட்சுமி ஒட்டிக்கொள்ளும். முதல்ல முகத்தை துடைச்சிங்களா இருந்தால் முகத்தில் வந்து மூதேவி வந்துடும். இது வந்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் குளிக்கிறத பற்றி சித்தர்கள் சொன்ன விஷயம். இதை நான் ஒரு தனியாக ஒரு எபிசோட்டில் பேசியிருக்கிறேன். அது பார்க்காத ஆக்களுக்காக தகவல். எப்போ நீங்கள் குளித்தாலும், அது தலைக்கு குளிக்கிறீங்களோ, மேலுக்கு குளிக்கிறீங்களோ, கடலில் குளிக்கிறீங்களோ, ஆற்றுல குளிக்கிறையோ, வீட்டில் கிணத்துலையோ, எப்போ குளித்தாலும் முதல்ல முதுகை துடைக்க வேண்டும். கிழக்கு பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு முதுகைத்தான் முதல்ல டவலால் துடையுங்கோ. அதுக்கு பிறகு ரெண்டாவதாக மறக்காமல் முகத்தை துடைக்க வேண்டும். முதல்ல முதுகில் உள்ள ஈரம் போனோன்னே எங்கள்லேருந்து விலகின மூதேவி முதுகில் ஒட்டிக்கொள்ளும். முகத்தை துடைச்சோன்னா முகத்தில் லட்சுமி. இது ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம். இந்த குளிக்கிறது என்றது பஞ்ச இந்திரியங்களையும் சுத்தப்படுத்துவதற்காக. உங்களுக்கு தெரியும், ஞானேந்திரியங்கள் ஐந்து, கர்மேந்திரியங்கள் ஐந்து. இந்திரியங்களை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் குளிக்கிறோம். ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அக்னி எப்பவும் கீழே இருந்து மேல் நோக்கி போகும். எப்போ நீங்கள் நெருப்பை கொளுத்தினாலும் நெருப்பு கீழ் நோக்கி எரியாது, மேல் நோக்கி போகும். நீர் அது வந்து மலை மேலே இருந்து கீழே வாரது. இது ரெண்டும் அக்னிக்கும் நீருக்கும் உண்டான வித்தியாசம். அதனால் நீங்கள் குளிக்கிறது வந்து எப்பவுமே நாங்கள் சொல்கிறது பஞ்ச கவ்யம் என்று ஒரு பொருள். கோயிலில் போய் ஐயா மாரிட்ட கேட்டியிருந்தால் பஞ்ச கவியம் தருவினம். அந்த பஞ்சகவியத்தை தண்ணியில் கலந்து குளித்தீர்களாக இருந்தால் அன்றைக்கு செஞ்ச அத்துணை பாவங்களும் எங்களை விட்டு நீங்கிடும். குளிக்கக்குள்ளே நாங்கள் சொல்கிறது பஞ்சகவியத்தை கலந்து குளிக்கணும். எப்பவுமே குளிக்கக்குள்ள ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வலது கை மோதிர விரலால் அந்த பாத்திரத்தில் இப்படி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா வலது கை மோதிர விரலால் ஓம் என்று எழுதிட்டு அந்த தண்ணி எடுத்து குளிச்சிங்களாக இருந்தால் எங்களுடைய உள்ளுக்குள்ள மனசில் உள்ள பாவம், உடம்புல உள்ள பாவம், வாயினால் தீயதை பேசினால் வாய் செய்த பாவம், கண்ணினால் தீயதை பார்த்தால் கண் செய்த பாவம், காதினால் தீயதை கேட்டால் காது செய்த பாவம், மூக்கினால் தீயதை முகர்ந்தால் மூக்கு செய்த பாவம், உடம்பினால் தீயதை அனுபவித்தால் உடம்பு செய்த பாவம். நல்லொரு மந்திரம் இருக்குது, காயேன வாசா மனசே இந்திரியேர்வா புத்தியாத் மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எந்தெந்தத்தினால் நான் பாவம் செய்தோமோ அந்த பாவங்களை எல்லாம் எல்லாம் வல்ல நாராயணனுக்கே சமர்ப்பணம் செய்கின்றேன். அருமையான மந்திரம். நான் பிற ஒருக்கா இந்த மந்திரத்தை சொல்லித்தாரேன். இப்போ நீங்கள் குளிக்கிறது எங்களுடைய உடம்பையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்த குளிக்கிற தண்ணியில் வலது கை மோதிர விரலால் ஓம் என்று எழுதிட்டு அந்த தண்ணியை குளிச்சிங்களாக இருந்தால் மற்றைய நாள் குளிக்கிறதை விட இது ஒரு விசேஷமான ஸ்நானமாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன். இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். நாங்கள் குளிக்கிறது வந்து சாதாரணமாக பைப்புலேயோ கிணத்துலேயோ கடல்லையோ உள்ள தண்ணி. கங்கையில் குளித்தா ரொம்ப விசேஷம். நாங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியை கங்கை மாதிரி புனித தீர்த்தமாக நினைத்து அதை குளிக்கணும். இப்போ நான் சொல்கிற மந்திரம் மேலுக்கு எழுதியிருக்கு, அதை பார்த்து நீங்கள் வடிவாக எழுதி கொள்ளுங்கோ. கங்கேச்ச ஜமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. ஏழு புண்ணிய தீர்த்தங்களும் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஏழு தீர்த்தத்தோட பேரை சொல்லிட்டேன்.
இந்த ஏழு புண்ணிய தீர்த்தங்களும் நாங்கள் குளிக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் குளித்து எங்களை சுத்தப்படுத்து. இதான் மந்திரம். மந்திரம் டிஸ்பிளேயில் வரும் பாருங்கோ, மேலே எழுதியிருக்கு மந்திரத்தை, அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கோ. கங்கே ச ஜமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கை நிறைய தண்ணி அள்ளி வச்சுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி தலையில் அப்படியே மூன்று தரம் ஊத்தினீங்களாக இருந்தால் நாங்கள் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், பஞ்ச இந்திரியங்கள் கண்ணினால் தீயதை பார்த்தால் கண்ணு செய்த பாவம், இந்திரியங்களினால் செய்த பாவங்கள் எல்லோருமே நீங்கும். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, குளிக்கிற தண்ணியில் வலது கை மோதிர விரலால் ஓம் அண்டு எங்களுடைய, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் கிருபானந்த வாரியார். இந்த கிருபானந்த வாரியார் எப்போ குளிக்கே குளையும் இதைத்தான் செய்வதாக பல இடத்துல சொல்லியிருக்கார். தண்ணியில் ஓம் அண்டு முருகனை நினைச்சு எழுதிட்டு குளியுங்கோ. இல்லைன்னா ஏழு தீர்த்தங்கள், கங்கை யமுனை, கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னிதிங்கு, ஏழு தீர்த்தங்களும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து அமருங்கோன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தலையில் தெளிச்சிட்டு குளிக்கலாம். எப்பவுமே ஆண்கள் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கணும், பெண்கள் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கணும். அது ஒரு விஷயம். எப்போ நீங்கள் குளிக்கிறதாக இருந்தாலும் எங்களுடைய இந்து தர்ம சாஸ்திரம், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. நீங்கள் வெளியில் குளித்தாலும் சரி, பாத்ரூமில் குளித்தாலும் சரி, எப்பவுமே ஆண்களோ பெண்களோ எங்களுடைய சாஸ்திரப்படி நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. ஆக குறைந்தது ஒற்றை துண்டையேனும் கட்டி கொண்டு குளிக்கணும். முழு நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. குளித்தால் பாபம் என்று எங்களுடைய தர்ம சாஸ்திரம் சொல்லுது. ராத்திரி நாங்கள் தூங்கியக்குள்ள உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையாக இயங்கி உடம்பு சூடாக இருக்கும். காலையில் எழுமினோன்னு அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு குளிக்கிறது. குளிக்கிறதுல எங்களுடைய சித்தர்கள் ஒன்றை சொல்லியிருக்கேன். முதல்ல காலை நனைக்கணும், பிறகு முழங்கால், பிறகு இடுப்பு, பிறகு மார்பு, பிறகு தோல், பிறகு தலை. இதுதான் குளிக்கக்கூடிய முறை. எடுத்தோனையே தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றக்கூடாது. முதல்ல நீரை தொட்டு கும்பிட்டு அதில் பிரணவத்தை எழுதிட்டு கையில் எடுத்து மந்திரம் சொல்லி தலையில் தெளிச்சிட்டு முதல்ல கால், முழங்கால், இடுப்பு, முதுகு, மார்பு, தோல், தலை. நீங்கள் ஒரு ஆற்றுல, அந்த காலத்துல எல்லாம் பைப் இல்லை, சவர் இல்லை. இப்போ என்ன செய்கிறோம், சவரை திறந்தோன்னா முதல்ல தலையில் தண்ணி ஊற்றுது. அது தவறு. அந்த காலத்தில் எப்படி குளித்தார்கள், வீட்டில் தண்ணி வரத்துக்கு எல்லோரும் போய் ஆற்றுலையோ கடல்லையோ குளிக்கணும். ஆற்றுல குளிக்கல தொட்டு கும்பிட்டு முதல்ல கால் நினையும், பிறகு முழங்கால் நினையும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக தான் தலையை முங்கி குளிக்கிறது. இதே குளிக்கிறதுக்கு ஒரு விஷயம். எப்பவுமே நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் விசேஷம். ஆனால் இந்த தீபாவளி அந்த மாதிரி நாட்களில் ஸ்நான சாஸ்திரம் வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கு நல்லெண்ணெய் வச்சு சுடுதண்ணியில் குளிக்கணும். சாதாரண நேரத்தில் எப்பயாவது செத்த வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டால், எங்களுக்கு தெரியும் மரண வீட்டுக்கு போனால் இந்துக்கள் எல்லோரும் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகணும். எப்பயாவது மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தெற்கு பக்கம் பார்த்து கொண்டு குளியுங்க. மற்ற நாளையில் எல்லாம் கிழக்கு பத்தம் பார்த்து கொண்டு தான் நீங்கள் குளிக்கணும். என்ன நேர்களே, ஸ்நானத்தை பற்றி, குளிக்கிறத பற்றி தர்மசாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவு விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் எது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, நீங்கள் வசிக்கக்கூடிய வீடில் எது வடக்கு எது கிழக்கு எது தெற்கு எது மேற்குன்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு பக்கம், சூரியன் மறைகிறது மேற்கு பக்கம், இதெல்லாம் நீங்கள் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். தெற்கு எல்லாம் வடிவாக தெரிஞ்சு கொள்ளணும். மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தெற்கு பக்கம் பார்த்து கொண்டு குளிக்கணும். மற்ற நாட்களில் எல்லாம் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி குளிக்கிறது நல்லது. நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. முதல்ல காலை நினச்சிட்டு தான் தலையில் தண்ணி ஊட்டணும். குளித்ததுக்கு பிறகு முதல்ல முதுகை துடைக்கணும், பிறகு முகத்தை துடைக்க வேண்டும். முறையாக இந்த விஷயத்தையெல்லாம் கடைப்பிடித்தா, இதெல்லாம் சின்ன விஷயம், ஏதோ துடைக்கத்தான் பொறியியல், ஏதோ ஒரு பக்கத்தை பார்த்து குளிக்கத்தான் பொறியியல் ஏதோ, ஆனால் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி நாங்கள் செய்தால் எங்களுடைய தரித்திரம் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. எனவே அடியார்கள், சக்தி டிவியை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் குளிக்கக்குள்ள முடிந்த அளவு இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் எல்லோரும் நிறைந்த ஆரோக்கியத்தோடு, நீங்காத செல்வத்தோடு, இறைவனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.